வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு தமிழ் குடல் பகுதியில் நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு தகவலை பார்க்க போறோம். வித்தியாசமான தகவல்கள், வித்தியாசமான சொற்களை பார்க்க போறோம். இது எப்படின்னா, எப்பவுமே நம்ம ஒரு சொல்லுக்கு மாற்றான தமிழ் சொல் நம்ம சொல்லியிருக்கோம் இந்த பகுதியில். இந்த முறை ஒரு சொல்லுக்கு மாற்றான தமிழ் சொல் நம்ம பார்க்குவது கிடையாது, ஒரு செயலுக்கான தமிழ் சொல் என்னன்னு பார்க்க போறோம். எப்பவுமே ஒரு செயலுக்கு ஒவ்வொரு செயலும் ஒரு சொல்லால் குறிக்கப்படுது. ஆனா நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட செயல் இருக்கு, அந்த குறிப்பிட்ட செயலுக்கு சொல்ல நம்ம பயன்படுத்துறது கிடையாது அதிக அளவுல. என்ன செயல் பாத்தீங்கன்னா, கால் மேல கால் போட்டு உட்காதது. கால் மேல கால் போட்டு உட்காந்துட்டு இருந்தா அவன் கால் மேல கால் போட்டு உட்காருன்னு சொல்லாங்களே தவிர அதுக்கான சொல்ல அவங்க பயன்படுத்துறது கிடையாது. அதுக்கான சொல்லி நம்ம புழக்கத்துல இருந்து மறந்து போயிடுச்சு, கிட்டத்தட்ட புழக்கத்துல மறைஞ்சு போயிடுச்சு. அதுக்கான சொல் என்னன்னு நம்ம பாத்தீங்கன்னா, அட்டனை கால். கால் மேல கால் போட்டு உட்காதுக்கான செயலுக்கான சொல் தமிழ்ல அட்டனை கால். அந்த அட்டனை கால் அந்த சொல் எப்படி வந்தது, அதுக்கான என்ன அர்த்தம் நீங்க பாக்கணும். அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த சொல் இதுக்கு பொருத்தமான சொல்லாது நமக்கு தெரிஞ்சிடலாம், இயல்பாக நமக்கு தெரிஞ்சிடும். அட்டம், அதோட அடிப்படை சொல் அட்டம் தான். அட்டம்னா என்ன அர்த்தம்னா குறுக்குன்னு அர்த்தம், சரிங்களா. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா அட்டவணைன்னு ஒரு சொல் இருக்கு இல்லையா, அட்டவணைன்னா எல்லாருக்கும் இயல்பா புரியும். அட்டவணைன்னா என்ன அர்த்தம்னா, நமக்கு தேவையான தகவலை குறுக்கும் நெருக்குமான வடிவத்துல நமக்கு ரெப்ரசென்ட் பண்றாங்க. ஒரு அட்டவணை போட்டு ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்கறாங்க, அந்த அட்டவணை போடுறதுக்கு பதிலாக நம்ம எழுத்தாலும் சொல்லலாம், அதாவது வாக்கியமும் சொல்லலாம். வாக்கியத்துல சொல்றதை விட அட்டவணையில போட இன்னும் சிறப்பா புரியுது. அட்டவணை என்ன, குறுக்கு நடுக்கமா சில கோடுகளை போட்டு அதுக்குள்ள தகவல் இருக்கு. சார், தகவல் தூக்கிட்டீங்களே, தூக்கிட்டா எப்படி இருக்கு, வெறும் கோடுகள் மட்டும்தான். அந்த கோடு எப்படி இருக்கு, குறுக்கும் நடுக்கமா இருக்கு. அங்கு அந்த அட்டவணைன்னு சொல்ல அட்டவணை சொல் இந்த குறுக்கு வடிவத்தில் குறுக்காக இருக்கிற கோடுகளை தான் குறிக்கிறது, சரிங்களா. இப்ப அட்டம் என்பது குறுக்குன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அட்டனை கால்னா காலை அணைத்துக் கொள்ளுது, தன்னை நோக்கி அணைக்கும்படியாக போட்டுக் கொள்ளுதல். எப்படி போடுறாங்க, குறுக்கா போடுறாங்க. நம்ம உட்காந்துருக்கிறோம், உட்காந்துருக்கும் போது நம்முடைய காலை தன்னை நோக்கி அணைக்கும்படியாக குறுக்காக போட்டுக் கொள்ளுதல். ஒரு மனிதர் இப்படி நீட்டு வாக்கில் உட்காந்துட்டு இருக்கிறாரு, அவர் காலில் அவருக்கு குறுக்கா போட்டுக்கிறாரு. அதனாலதான் அந்த செயலுக்கான சொல் பாத்தீங்கன்னா அட்டனை கால். அட்டம் அணை கால், அட்டனை கால், காலை அணைக்கும்படியாக குறுக்காக போட்டுக் கொள்ளுதல். இத அட்டனை கால் என்ற சொல் மூலமா தான் நம்ம குறிப்பிடணும். அந்த அட்டனை கால் என்ற சொல் வழக்கத்துல இருந்து போயிடுச்சதுனால அந்த சொல்ல விட்டுட்டு நம்ம செயலையே ஒரு சொல்லா குறிப்பிடும். கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து இருக்கலாம், இனிமேட்டு எங்கேயா நீங்க கால் மேல கால் உட்காந்து பாத்தீங்கன்னா அதை அட்டனை கால் என்ற சொல் மூலமாகவே வழங்குங்க. ஏன்னா அட்டனை கால் என்ற சொல் பண்ணாதான், அதை நீங்க பயன்படுத்தினாதான் அது அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கப்படும். இது போன்ற பல புதிய சொற்களுக்காக நீங்க தமிழ் குரல் பகுதியை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க. நன்றி, வணக்கம். இது போன்ற பல செய்திகளுக்கு ஜஸ்ட் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்கள் எதுவா இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.